சமையல். மயிலி சமையலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு ரசமும் அந்த ரசத்துக்கு தேவையான ரசப்பொடியும் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி மயிலி சமையலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இப்போ 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். 10 வரமிளகாய் போதும். ரசத்தில் நம்ம பச்சை மிளகாயும் சேர்ப்போம், அதனால் 10 மிளகாய் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, சாம்பார் வைக்கிற பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துங்க. அடுத்து 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துங்க, காஞ்ச கொத்தமல்லி 2 ஸ்பூன் எடுத்துங்க. அடுத்து ஜீரகம் எடுத்துங்க 2 ஸ்பூனு, நான் நல்லா பெரிய ஸ்பூனாக எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பூனு ஜீரகம் எடுத்துங்க. அடுத்து மிளகு எடுத்துங்க 2 ஸ்பூனு, மிளகு காரமும் இருக்கும் அதனால் 2 ஸ்பூன் எடுத்துங்க. இப்போ இது மட்டும்தான் நம்ம வறுத்துட்டு நுணுக்க போகிறோம். இப்போ வெறும் வாணலியில் வறுத்துட்டு நுணுக்க போகிறோம். 1/2 லிட்டர் தண்ணியில் நெல்லிக்காய் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ அதை கரைச்சிக்கிட்டாச்சு, அதை கரைச்சி புளி தண்ணி மட்டும் வச்சுருக்கிறேன். அதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க, ஒரு சின்ன ஸ்பூனால் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ கொத்தமல்லி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துப்போம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்துப்போம். புளி கரைச்சல் ரெடி ஆகிட்டு. இப்போ நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிங்க. அடுப்பில் இப்போ வாணலியை வச்சு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், அதில் 1 ஸ்பூன் கடுகு. இப்போ புளி தண்ணியை ஊற்றிங்க, அது கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ பூண்டு மட்டும் இடித்து, ஒரு 6 பல் பூண்டு இடித்து அதில் சேர்த்துக்கிறோம். பூண்டு போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, கொதிச்சு வருது. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. அடுத்து நம்ம ரசப்பொடி நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. பாக்கியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுங்க, மறுபடி பயன்படுத்திக்கலாம். 4 பேருக்கு நான் ரசம் வச்சுருக்கிறேன், இது 4 பேருக்கு 1 ஸ்பூன் போதும். இப்போ அந்த கொதிக்கிற ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா வீடே கமகமன்னு ஒரே ரச வாசனையாக வரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 1 கொதி கொதிச்சு வரட்டும், ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ரசத்தை. அப்படி கொதிச்சிட்டுன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன், ரொம்ப ரசம் கொதிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் மறந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 1/2 டம்ளர் பச்சை தண்ணியை ஊற்றுங்க, அதில் பச்சை தண்ணியை ஊற்றி இறக்கிடுங்க. இப்போ பொங்கி வந்தோடனே இறக்கிட்டோம், சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மயிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.